தமிழகத்தில் வேலைநிறுத்த போராட்டத்தை கைவிட்டு மீண்டும் பணிக்கு திரும்பிய மருத்துவர்கள். மருத்துவமனைகளுக்கு வரும் நோயாளிகள் உள்ளிட்டோருக்கு கைகளில் டேக் அணிவித்து கூடுதல் கண்காணிப்பு. சென்னை கிண்டியில் உள்ள உயர் சிறப்பு மருத்துவமனையில் மீண்டும் சர்ச்சை. மருத்துவர்கள் இல்லாததால் இளைஞர் உயிரிழந்து விட்டதாக உறவினர்கள் வாக்குவாதம். அரியலூர் மாவட்டத்தில் புதிய தொழிற்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அரசின் நலத்திட்ட உதவிகளையும் வழங்குகிறார். லாட்டரி அதிபர் மார்டினுக்கு சொந்தமான இடங்களில் இரண்டாவது நாளாக அமலாக்கத்துறை சோதனை. சென்னையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா வீட்டிலும் நீடிக்கிறது ஆய்வு. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் தடுப்பூசி செலுத்திய 10 மாத குழந்தை உயிரிழப்பு. அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள தடுப்பூசி மருந்தின் தரத்தை முறையாக பரிசோதிக்க பெற்றோர் கோரிக்கை. எலி மருந்தால் குழந்தைகள் உயிரிழந்த வீட்டில் தடயவியல் துறை ஆய்வு. அளவுக்கு அதிகமாக மருந்து வைக்கப்பட்டிருந்ததாக அதிகாரிகள் தகவல். நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பலத்த மழை. இன்றும் கனமழை பெய்யும் என்று அறிவிப்பு. நெய்வேலியில் உள்ள தெற்காசியாவின் முதல் பழுப்பு நிலக்கரி அனல் மின் நிலையம் இடிப்பு. 58 ஆண்டுகளாக மின் உற்பத்தி செய்த NLC முதலாவது அனல் மின் நிலையத்தை இடிக்கும் பணி தீவிரம். கரூர் அருகே கண்டெய்னர் லாரி கவிழ்ந்து விபத்து. மதுரை சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை தீவிரம். முதற்கட்ட நிலவரப்படி அதிபர் அனுரகுமார திசநாயக்க கூட்டணி முன்னிலை. உத்தரப்பிரதேசத்தில் இளைஞர்களின் போராட்டத்திற்கு பணிந்தது மாநில அரசு. மாநில சிவில் சர்வீஸ் தேர்வு ஒரே கட்டமாக நடத்தப்படும் என்று அறிவிப்பு. சபரிமலைக்கு தமிழகத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் பயணம். பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளில் ஈடுபட திட்டம். இஸ்ரேல் பிரான்ஸ் இடையேயான கால்பந்து போட்டி டிராவில் முடிந்தது. பாலஸ்தீன் ஆதரவாளர்களின் போராட்டத்தால் பாரிஸில் ஆயிரக்கணக்கான காவலர்கள் குவிப்பு.